அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது லியோ ஜெய்லர் ஜவான் ஆகிய மூன்று திரைப்படங்களும் முப்பத்தி ஆறாவது நாளிலே உலகளவில் எவ்வளவு தொகையினை பசுல் செய்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் இந்த மூன்று திரைப்படங்களுடைய பசுல் விவரங்களையும் ஒப்படை செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எந்த திரைப்படம் மனது முன்னிலையில் காணப்பென்றது என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் முதலில் இந்திய அளவில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே முப்பத்தி ஆறாவது நாளிலே ஜெயிலர் பதினாறு லட்சம் ரூபாயினையும் முப்பத்தி ஆறு நாளும் சேர்த்தவாறு முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாயினை பசூல் செய்திருக்கின்றது ஜப்பான் முப்பத்தி ஆறாவது நாளிலே எண்பத்தி நான்கு லட்சம் ரூபாயினையும் முப்பத்தி ஆறு நாளும் சேர்த்தவாறு எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது கோடியே தொண்ணூற்றி ஒன்பது லட்சம் ரூபாயினை பசூல் செய்திருக்கின்றது லியோ முப்பத்தி ஆறாவது நாளில் பத்தொன்பது லட்சம் ரூபாயினையும் முப்பத்தி ஆறு நாளும் சேர்த்தவாறு நானூற்றி முப்பது கோடியே மூணு லட்சம் ரூபாயினை பதில் செய்திருக்கின்றது இதற்கெனங்க பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஜப்பான் முன்னிலையிலும் அதற்கு அடுத்தபடி அந்நிலையிலே கிட்டத்தட்ட ஒரு சமமான நிலையில் லியோ மற்றும் ஜெயிலர் ஆகிய இரண்டு திரைப்படங்களும் காணப்பட்டன அதனை அடுத்து வெளிநாடுகள் பக்கம் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் முப்பத்தி ஆறாவது நாளிலே ஜெயிலர் ஐந்து லட்சம் ரூபாயினையும் முப்பத்தி ஆறு நாளும் சேர்த்தவாறு ஜெயிலர் திரைப்படமானது இருநூற்றி ஐந்து கோடியே தொண்ணூற்றி நான்கு லட்சம் ரூபாயினை பஷூட் செய்திருக்கிறது அதே போன்று ஜப்பான் முப்பத்தி ஆறாவது நாளில் வெளிநாடுகளிலே பத்தொன்பது லட்சம் ரூபாயினையும் முப்பத்தி ஆறு நாளும் சேர்த்தவாறு முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது கோடி ஐந்து லட்சம் ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது அதே போன்று லியோ திரைப்படமானது வெளிநாடுகளில் முப்பத்தி ஆறாவது நாளில் மூன்று லட்சம் ரூபாயினையும் முப்பத்தி ஆறு நாளும் சேர்த்தவாறு இருநூற்றி பதிமூணு கோடியே முப்பது லட்சம் ரூபாயினை பஷூல் செய்திருக்கின்றது இதற்கெனங்க பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஜப்பான் முன்னிலையிலும் அதற்கு அடுத்தபடியான நிலையிலே கிட்டத்தட்ட ஒரு சமமான நிலையில் லியோ மற்றும் ஜெயிலர் ஆகிய இரண்டு திரைப்படங்களும் வெளிநாடுகளை பொறுத்தவரையில் அமைந்திருக்கின்றது என்பதால் நமக்கு கிடைக்கப்படுகின்ற தகவல்கள் ஊடாக அறியக்கூடியதாக காணப்படுகின்றது அதனை அடுத்து உலகளவில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் முப்பத்தி ஆறாவது நாளிலே ஜெயிலர் இருபத்தி ஒரு லட்சம் ரூபாயினையும் முப்பத்தி ஆறு நாளும் சேர்த்தவாறு அறுநூற்றி ரெண்டு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் ரூபாயினை பசுல் செய்திருக்கின்றது அதே போன்று ஜப்பான் முப்பத்தி ஆறாவது நாளில் உலகளவில் ஒரு கோடியே மூன்று லட்சம் ரூபாயினையும் முப்பத்தி ஆறு நாளும் சேர்த்தவாறு ஆயிரத்தி நூற்றி பத்தொன்பது கோடியே நான்கு லட்சம் ரூபாயினை பஷூல் செய்திருக்கின்றது லியோ முப்பத்தி ஆறாவது நாளில் உலகளவில் இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாயினையும் முப்பத்தி ஆறு நாளும் சேர்த்தவாறு அறுநூற்றி நாற்பத்தி மூணு கோடியே முப்பத்தி மூணு லட்சம் ரூபாயினை பஷூல் செய்திருக்கின்றது இதற்கன பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் முப்பத்தி ஆறாவது நாளிலே ஜப்பான் முன்னிலையிலும் இந்த ஜெயிலர் மற்றும் லியோ ஆகிய இரண்டு திரைப்படங்களும் ஒரு சமமான நிலையிலும் காணப்பட்டன இருப்பினும் ஒட்டுமொத்த வசூலின் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஜபான் முன்னிலையை காணப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக லியோ திரைப்படமும் அதற்கு அடுத்தபடியாக ஜெயிலரும் அமைந்திருக்கின்றது என்பதுதான் நமக்கு கிடைக்கப்படுகின்ற தகவல்கள் ஊடாக அறியக்கூடியதாக காணப்படுகிறது இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கொமர் செக்ஷனில் தெரிவித்து கொள்ளுங்கள் மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கோ பண்ணுங்கள் நன்றி பணக்